ஸோ இப்போ இந்த கேரட் அந்த இதில் விட்டுட்டு மோட்டர் ஆன் பண்ணிக்கிங்க. பியூர் கேரட் ஜூஸ் உங்களுக்கு. ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கிற ரொம்பவே ஃபேமஸான ஷாப்பான கோல்டன் அசோசியேட்டுக்கு தான் வந்திருக்கோம். ப்ரோ, இந்த வீடியோவில் என்ன ப்ராடக்ட் வந்து? கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து இப்போ ஆல்ரெடி சம்மரில் நம்ம ஃபாஸ்ட் மூவிங்காக இப்போ நம்மள்கிட்ட இருந்துட்டு இருக்க ப்ராடக்ட்டு ஜூஸ் மேக்கரு. ஸோ எலக்ட்ரிக்கல் ஜூஸ் மேக்கர் சொல்லலாம். ஸோ இது இப்போ வந்து சம்மர் முடிய போதே இப்போ என்னப்பா அப்படிங்கிறதுல டீஹைட்ரேஷன் எல்லா டைம்லையும் இருக்கும் எல்லாருக்குமே, குழந்தைங்களுக்கு எல்லாருமே ஜூஸ், ஹெல்த்தியான ஜூஸ் வந்து உடம்பு நல்லது. இதில் எல்லா நான் ஜூஸ் போடலாங்கிறத காமிக்கணும். இதில் வந்து மூணு வகையான ஃப்ரூட்ஸ் போடலாம், அதாவது வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம், ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம், சிட்ரஸன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு இது காம்பேக்டாக இருக்கிற ஐட்டம் தான் இது. ஸோ இதில் வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் கலெக்டர் வரும், இந்த ஜூஸ் கலெக்டரு சரிங்களா. ஸோ இது வந்து மேல் டாப்பு, இதுதான் உங்களுக்கு பிளேடு. ஸோ பிளேடு அண்ட் ஃபில்ட்ரு இதுலேயே வந்துடும். ஸோ இது வந்து மெயின் மோட்டரு, இது வந்து ஒரு ஜூஸ் கண்டெய்னரு. ஸோ இந்த மெயின் மோட்டர் நம்ம தண்ணி வந்து யூஸ் பண்ண வேண்டியதில்லை, மற்றதெல்லாம் எல்லாத்துலேயும் வாஷ் பண்ணிக்கலாம். பட் இதை இங்கே வைக்கிறேன். ஸோ மேல் பார்ட்ஸ் இதுக்கப்புறம் இந்த இது வந்து சக்கையெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து மேலே இந்த பிளேடு வந்து நல்லா புஷ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரன் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம சரியாக ஃபிட் பண்ண மாதிரி ரன் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் இந்த மேல் டாப் வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு லஞ்ச் பாக்ஸ் க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து ஒரு காம்பாக்டாக உங்களுக்கு கிளிக் ஒர்க் ஆகிடும். ஆமாம். ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ ஒரு ஒரு கேரட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கேரட்டை வந்து நம்ம இந்த ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ இந்த எட்ஜஸ் மட்டும் கட் பண்ணிட்டா போதும் சரிங்களா. ஸோ இந்த எஜ்ஜஸ் மட்டும் கட் பண்ணிட்டா போதும். கேரட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இந்த எஜ்ஜஸ்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். ஒன்றும் இல்லை, இப்போ மோட்டர் இந்த மாதிரி ரைட் திருப்பி தான் ஆன், ரைட் திருப்பி தான் ஆஃப் சரிங்களா. ஸோ இப்போ வந்து கட் பண்ண கேரட் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து புஷர் சொல்லிட்டு. ஸோ இந்த ஜூஸ் ஹார்டான ஐட்டம் லைட்டாக புஷ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த கேரட் இந்த இதில் விட்டுட்டு மோட்டர் ஆன் பண்ணிக்கிங்க. இது மாதிரி விட்டு விட்டு ப்ரெஸ் பண்ணால் போதும். இப்போ கண்டினியூஸாக நம்ம போட்டே இருக்கலாம். நாலு கேரட்டில் என்ன ஜூஸ் இருக்கோ கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு கலெக்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதை இந்த பிளேட் ஸ்டாப் பண்ணக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி பெண்டிங்க. ஸோ பெண்ட் பண்ணிவிட்டு இந்த கேப் ஓப்பன் பண்ணிட்டா போதும். அப்போ நம்ம இந்த ஜூஸ் கண்டெய்னரை தனியாக எடுக்க முடியும். பியூர் கேரட் ஜூஸ் உங்களுக்கு. எதுவுமே ஜூஸில் பாருங்க, நாலு கேரட்ல ஃபுல் ஜூஸ் எடுத்துட்டோம், அதை தாண்டி ஜூஸ் நிற்குது. சக்கையெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த சக்கை பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்ம கேரட் திருவி அதில் புளிஞ்சா என்ன வருமோ அது மாதிரி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 0% ஜூஸ் தான் இருக்கும். இந்த ஈரப்பதம் மட்டும் தான் இருக்குமே ஒழிய அது 0% ஜூஸ் சரிங்களா, ஜூஸ் இல்லை. ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா எல்லாமே சக்கை ஃபுல்லாக இதில் கலெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த பிளேடை வந்து பார்த்திங்க இப்போ வாஷிங் எப்படின்னு காமிக்கிறேன். இப்படி எடுத்துகிட்டா வந்துடும். இந்த சக்கையை மட்டும் ஒரு டஸ்ட்பினில் வந்து கொட்டிடுங்க. ரன்னிங் வாட்டரில் வெட்டிங்கனா போதும், இல்லை இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் அலசி எடுத்திங்கன்னா போதும். ஸோ அந்த இதில் தண்ணி எதுவுமே இருக்காது. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதிலே வந்து வெள்ளரிக்காய் ஜூஸ் கூட போட்டுக்கலாம். வெள்ளரிக்காயெலாம் பார்த்தீங்கன்னா போட்டிங்கன்னா எல்லாமே வரும். ஸோ அது நம்ம கிடைக்கல, அதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த முலாம் பழம் ஜூஸ் போட்டு காமிக்கிறேன். இந்த பழத்தை என்னென்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டால் போதும். ஆன் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ ஹார்டான ஐட்டம்னாலும் போடலாம், இல்லை சாஃப்டான ஐட்டம் போடலாம். இப்போ வாட்டர் மிளன்லாம் போடுறோன்னு வச்சிங்க, சும்மா லைட்டாக இப்படி வச்சாவே போதும் வாட்டர் மிளனுக்கு, அது ஜூஸ் பாட்டுக்கு வந்துடும். அந்த சக்கை கொட்டைலாம் செப்பரேட்டாக இருக்கும். ஸோ இதுவுமே வந்து பிளேட் ஸ்டாப் பண்ணி லைட்டாக பெண்ட் பண்ணிங்க. இந்த பாருங்கள் அந்த முலாம்பழம் போட்டோம் இல்லையா, முலாம்பழம் பியூர் முலாம்பழம் ஜூஸ். இப்போ நம்ம ஐஸோ எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ வேணும்னா நீங்கள் வந்து ஐஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ ஒரு பியூராக நம்ம முலாம்பழம் ஜூஸ் எடுத்துருக்கோம். மேல் ஸ்கின் மட்டும்தான் அதில் இருக்கும், மேல் ஸ்கின் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துரும் உங்களுக்கு. ஸோ இதுவுமே வாஷ் பண்ணுறது அந்த டிப் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். முலாம்பழம் பார்த்த மாதிரி தான் ஆப்பிள் கூட, ஆப்பிள் கூட அதே மாதிரி போட்டு ப்ரெஸ் பண்ண போதும், ஆப்பிள் ஜூஸஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மர நெல்லிக்காய் வேர்ல்டே எந்த மிஷின்லையும் மர நெல்லிக்காய் வந்து ஜூஸ் பண்ண முடியாது. இல்லைனா மிக்சியில் என்ன பண்ணுவோம், கட் பண்ணி எடுத்து போட்டு அதுக்கப்புறம் ஜூஸஸ் எடுப்பாங்க. இது அதெல்லாம் தேவையில்லை. ஸோ பாருங்கள் நம்ம மோட்டரை ஆட் பண்ணிக்கிட்டு இது ப்ரெஸ் பண்ண கூட தேவைப்படாது. இது மாதிரி நெல்லிக்காய் எடுத்துங்க. ஸோ நெல்லிக்காய் எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த மாதிரி போட்டு ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு அதை பிடிச்சிக்கிட்டா போதும், பிடிச்சிக்கிட்டா போதும், ப்ரெஸ் பண்ணக்கூடாது. சக்கை மட்டும் தனியாக, சக்கை தனியாக ஜூஸ் செப்பரேட்டாக வந்துடும். அது இந்த சவுண்ட் வருது இல்லையா, இந்த சவுண்ட் வரும்போது இதை ஆஃப் பண்ணிட்டா போதும்.
ஸோ இந்த சவுண்ட் வரும்போது இந்த இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இந்த கொட்டை மட்டும் உங்களுக்கு தனியாக வந்துடும். ஸோ இது ஒரு ஜூஸ் ஒரு இதில் ஃபுல்லாக வராது, இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு நம்ம போட்டுக்கலாம். ஆமாம், ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது, அப்படியே பிடிச்சிக்கிட்டா போதும் இது. ஸோ பார்த்துங்க, மூணு நெல்லிக்காய் போட்டோம். ஸோ மூணு நெல்லிக்காய் சீட்ஸ் வந்து முழுசாகவே வந்துடுச்சு உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ இதோட ஜூஸ் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் போது. ஸோ இந்த ஜூஸஸ் பாருங்கள், நெல்லிக்காய் ஜூஸ், ஆம்லா ஜூஸஸ் எடுத்துருக்கோம். ஆம்லாவோட ஜூஸஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ப்யூராக எடுத்துடலாம். எந்த ஒரு மிக்சிலையும் நீங்கள் இந்த மாதிரி ஆம்லா ப்யூர் ஜூஸஸ் எடுக்க முடியாது, இந்த மாதிரி ஆம்லா ஜூஸ் எடுக்கலாம். உங்களுக்கு சக்கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலில் போட்டு யூஸ் பண்ணதுக்கெலாம் கூட அரைச்சிட்டு யூஸ் பண்ணிக்குவோம், தலைமுடி கருப்பாக இருக்கிறதுக்காக. ஸோ இந்த பொடியையும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இந்த பொடியும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நெல்லிக்காய் பொடியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு, வாழைத்தண்டு கிட்னி ஸ்டோன் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்க நினைப்பாங்க. ஸோ வாழைத்தண்டு என்ன பண்ணும், இந்த மாதிரி மொத்தமான மட்டை இருக்கு இல்லைங்களா, இந்த மொத்த மேல் மட்டையை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி சாஃப்டாக நம்ம நடு தண்டு மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த தண்டு எடுத்துகிட்டு சேம் அதே மாதிரி தான் வாழைத்தண்டு ஜூஸு அது மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றில் ஸ்டமக்கில் ஸ்டோன் இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதிரி குடித்தா அந்த கிட்னி ஸ்டோன்லாம் வந்து கரைஞ்சிரும். ஸோ இதெல்லாம் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ ப்யூர் வாழைத்தண்டு ஜூஸு எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது, பானு தண்ணி எதுவுமே கிடையாது. வாழைத்தண்டு ஜூஸு க்ரஷ் பண்ண நாறு பாருங்க, எல்லாமே நாராக வந்துடும் உங்களுக்கு. இதேமாதிரி நார், அந்த நார் வந்துடும், அது ட்ரை சக்கை அந்த லாஸ்ட் பீஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த ஃபில்ட்ருமே வந்து பார்த்திங்கன்னா நாரை வந்து ட்ரை பண்ணி ஜூஸை தான் எடுத்துருக்கோம். என்ன எவ்வளோ கேஜி போடுவாங்க? ஸோ இது வந்து கேஜி ஒன்றும் பெரிய வெயிட் கிடையாது, ஒரு 2.5 kg தான் இருக்குது. சரிங்களா, இது 450 watts காப்பர் மோட்டரு. ஸோ லாங் டியூரபிள் இருக்குது, மிக்சி மாதிரி தான், எந்த பிளேடு வருது, சர்ஜிக்கல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேடு வருது. ஸோ இந்த பழம்ஸ் வராது. கிரேப்ஸ் போடலாம். இப்போ நீங்கள் நாமளே இந்த புஷரோட வேலை பார்த்தோம். இப்போ நமக்கு ஹார்டான இடத்துக்கு லைட்டாக அப்படி விட்டு விட்டு ப்ரெஸ் பண்ணுறோம், ஜூஸ் எப்படி இருந்தாலும் இது வந்துடுது. இப்போ இது ஒன்று உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் கலெக்டர்னு சொல்லிட்டு, விதை இருக்கிற பழத்தை விதை தனியாகவும் சக்கை தனியாகவும் எடுக்கிறதுக்காக இது வந்துருக்குது. இப்போ நம்ம திராட்சை எக்ஸாம்பிள், திராட்சை போடுறோம்னா இந்த கண்டெய்னர் வந்து இந்த மாதிரி வச்சிடணும். ஸோ மேல் பக்கத்தில் இந்த மாதிரி வச்சிடறோம், சரிங்களா? மோட்டரை ஆன் பண்ணிக்கணும், அந்த மாதிரி பழத்தை எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி போட்டு இருந்தால் போதும். ஸோ உங்களுக்கு விதை வந்து ஜம்ப் ஆகி இந்த மேலே இதில் கலெக்ட் ஆகிடும், சக்கை தனியாக வந்துடும். இந்த சீட்ஸ் கலெக்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்ட திராட்சையோட சீட்ஸ் வந்து எல்லாமே இதுலேயே வந்து உங்களுக்கு கலெக்ட் ஆகிடும், சரிங்களா? மீதி இருக்க சீட்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன தான் நிற்குமே ஒழிய உள்ளே போகாது. ஸோ மீதி இருக்க சீட்ஸ் ஆகட்டும், அந்த மேலே ஸ்கின் ஆகட்டும், எல்லாமே இதிலே நிற்கும். இந்த ஸ்கின் சீட்ஸ்லாம் இதிலே வந்துடும். ஸோ உங்களுக்கு இதை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சீட்ஸும் க்ரஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ப்யூர் பல்பி ஜூஸஸ் மட்டும் செப்பரேட்டாக கிடச்சிரும். ப்யூர் கிரேப் ஜூஸ் தான் நம்ம எடுத்துருக்கோம். சாப்பிட்டு பாருங்கள். ஸோ இப்போ பாவக்காய்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போட்டுட்டே இருந்தோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான். ஸோ அந்த பாவக்காய் பாருங்கள், இப்போ நம்ம ஆன் பண்ணுறோம், சும்மா அதை லைட்டாக அப்படி புஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த புஷரில் லைட்டாக விட்டு விட்டு அழுத்தணும். ஒரே இதாக ஒருத்தர் அழுத்தம் அந்த மாதிரி அழுத்தம் விட்டு விட்டு நம்ம அழுத்தினா போதும், அவ்வளோதான். ஆமாம், ப்யூர் பாவக்காய் ஜூஸ் உங்களுக்கு எதுனால எந்த வெஜிடபிள்ஸு எவ்வளோ ஹார்டான ஐட்டம்னாலும் உங்களுக்கு ப்யூர் ஜூஸாக கிடச்சிடும் உங்களுக்கு. இதில் மோட் இருக்கா, ஃபர்ஸ்ட் மோடு, செகண்ட் மோடு? இல்லை, இது அப்படி இல்லை, இந்த பக்கமும் ஆன் பண்ணிக்கலாம், இந்த பக்கமும் ஆன் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரைட் ரெண்டு பக்கமும் ஆஃப், சரிங்களா? இப்போ பிளேட் ஸ்டாப் பண்ண இந்த மாதிரி சாய்ச்சிட்டு அதுக்க ஜூஸ் எக்ஸாக்ட் கூட வந்துடும் அந்த கண்டெய்னருக்கு. அதுக்கப்புறம் ஆமாம், ஸோ அதுக்கப்புறம் எடுத்துடலாம். இந்த இதை பாருங்கள், சக்கை, அந்த விதை சக்கை எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. பாவக்காய் ஜூஸும் வந்துடுச்சு உங்களுக்கு. அன்னாசி பழம், இப்போ அன்னாசி பழம் நிறைய பேர் அந்த ஸ்கின் இருக்கிறதுக்கு கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. பட் நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே ஸ்கின்னோட நம்ம போட்டுக்கலாம். இதில் பால் இதுனா செப்பரேட் எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ நான் அன்னாசி பழம் மில்க் ஷேக்லாம் பண்ணுறதா இருந்தால் செப்பரேட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஸ்கின்னோட போடுறப்போ நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவர் எதுவும் மாற்றம் வராது. அந்த பால் இல்லாதனால ஒரு தோற்பு இருக்கும், அது நம்ம பால் செப்பரேட்டாக எடுத்து ஐஸு பால் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். பட் அதில் ப்யூராக ஜூஸ் எடுத்து கொடுத்துருவோம், நம்ம ரொம்ப டைம் இது பண்ண வேண்டியதில்லை. பாருங்கள், இப்போ ஆன் பண்ணுறேன். ஸோ போடுறேன் உங்களுக்கு, அந்த மேல் ஸ்கின் வந்து செப்பரேட்டாக தான் வந்துடும், அதுலேருந்து அது க்ரஷ் ஆகி போகாது. அதுலேருந்து எல்லாமே 30 seconds டு 1 minute எல்லா ஜூஸும் கண்டிப்பாக நம்ம பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த அன்னாசி பழத்தோட ஸ்கின் பாருங்கள், அந்த மேலே இருக்க ஸ்கின்லாம் கூட உங்களுக்கு வந்து
செப்பரேட்டாகவே இருக்கும் உங்களுக்கு எல்லாமே. மேல் தொல்லிலாம் பார்த்தீங்கன்னா அந்த சக்கர் நார்லாம் மேலெலாம் க்ரஷ் ஆகாது, அது வந்து செப்பரேட்டாக வந்துடும் உங்களுக்கு சரிங்களா. ஒன்லி அந்த ஜூஸ் இருக்க உள்ளே இருக்க அந்த பழத்தோட ஜூஸ் இருக்குது இருக்குங்களா, அது மட்டும் தான் உங்களுக்கு க்ரஷ்ஷாக இருக்கும். ஸோ பாருங்கள் ப்யூர் ஜூஸஸ் தான் நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி சாத்துக்குடி சிட்ரஸின் ஃப்ரூட்ஸில் இப்போ சாத்துக்குடி ஆரஞ்சு அந்த மாதிரி பழங்கள்லாம் எடுத்துக்கலாம். மாதுளம் பழமும் சேம் கிரேப்ஸ் நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான், அப்படியே விழிச்சிட்டு அதை உள்ளே போட்டிங்கன்னா ஜூஸ் செப்பரேட்டாக கொட்ட தனியாக வந்துடும். ஸோ சாத்துக்குடி அதே ப்ரொசீஜர் தான். சாத்துக்குடி நீங்கள் அப்படியே போகிறதா இருந்தாலும் போட்டு இந்த க்ரஷர் வழியாக அடிச்சிக்கலாம். அதனால் இந்த மாதிரி நம்ம பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு பாருங்கள், இதுவுமே மோட்டர் ஆன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஆன் பண்ணிவிட்டு பாருங்கள் ஜூஸ் செப்பரேட்டாக உள்ளே போட்டு இருந்தால் போதும். ஆரஞ்சு ஜூஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட அந்த கொட்டை விதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் மேலே வந்திருக்கும் பாருங்கள், தெரியுதுங்களா. ஸோ இந்த விதையெல்லாம் வந்திருக்கும், இதை மீதி இருக்க விதையும் இங்கே எல்லாமே இங்கே தான் இருக்கும், உள்ளே எதுவுமே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதில் ஒன்லி அந்த ஜூஸ் மட்டும்தான் உங்களுக்கு கீழே கலெக்ட் ஆகும். ஸோ பியூர் ஆரஞ்சு ஜூஸு, நம்ம தண்ணியோ பாலோ எதுவுமே ஆட் பண்ணல. இதே மாதிரி சாத்துக்கொடியும் இதே மாதிரி தான் உங்களுக்கு பியூராகவே நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ ஒரு பழத்தில் நம்ம என்ன இருக்குதோ அந்த ஜூஸஸ் எடுத்துருக்கோம். இந்த சாத்துக்கொடி ஆரஞ்சு அந்த மாதிரி பழங்கள் பண்ணிக்கலாம், கிரேப்ஸு பழம் இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம், ஆப்பிள் பண்ணிக்கலாம். ஆப்பிள் கட் பண்ணிட்டு சேம் கேரட் போட்ட மாதிரி போட்டிங்கன்னா ஜூஸ் செப்பரேட்டாக இது வந்துடும். ஒன்லி இதில் வராதுன்னு பார்த்தீங்கன்னா நாலே நாலு பழம் தான், பப்பாளி சப்போட்டா வாழைப்பழம் மாம்பழம், இந்த நாலு பழமும் பேஸ்டேட் ஆகிடும். ஸோ அதனால வராது. மற்றபடி எல்லா ஃப்ரூட்ஸும் எல்லா வெஜிடபிள்ஸும் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்துட்டு எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்து மேக் பண்ணி பியூர் ஜூஸ் எடுத்து காமிச்சிட்டிங்க. இப்போ இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் என்ன, ஆஃபர் ரேட்? ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெளியில் வைக்கிறது 3475 ரூபா, நாம் வந்து ஒரு 1000 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம், 2475 ரூபா. இது உங்களுக்கு த்ரௌட் தமிழ்நாடோட த்ரௌட் பேன் இண்டியா நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கு, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொரியர். நமக்கு இங்கே அமௌண்ட் அவங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறோம், அதில் போட்டுவிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொரியர்லேயே அனுப்பிச்சி விட்றோம் உங்களுக்கு. சரி ஓகே. சென்னையை பொறுத்த வரைக்கும் 200 ரூபா அட்வான்ஸ் அமிச்சாங்கன்னா வீட்டுக்கே கொண்டு வந்துட்டு கொடு செக் பண்ணி கொடுத்துட்டு பேலன்ஸ் அமௌண்ட் ரிமைனிங் அமௌண்ட் வாங்கிக்குவேன். ஆமாம், ரிமைனிங் அமௌண்ட் வாங்குவேன். டெமோனா அவங்க வாங்குறது தான் நம்பர் தான் அது, ஏன்னா புது பீஸ் தான் கொண்டு வருவாங்க. ஸோ அதில் நம்ம செக் பண்ணி தான் கொடுப்போம், ஏன்னா வீடியோலேயே எல்லாமே டெமோ காமிச்சிட்டோம். ஸோ ஒன்ஸ் இது வந்து ஜூஸ் மேக்கர் பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டா நம்ம வேறவங்களுக்குலாம் கொண்டு போய் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து ஒன்ஸ் நம்ம வந்து 200 ரூபா அட்வான்ஸ் அமிச்சாங்கன்னா அவங்க வீட்டில் வந்து ஹோம் டெலிவரி, அவங்க வீட்டில் வந்து செக் பண்ணி கொடுத்துட்டு பேலன்ஸ் அமௌண்ட் 2275 வீட்டில் கலெக்ட் பண்ணிக்குவாங்க. பேலன்ஸ் ரிமைனிங் ஏற இருக்கவங்க 2475 அமௌண்ட் அக்கௌண்ட் நம்பரில் போட்டுவிட்டாங்கன்னா நம்ம வந்து ஜிபேவோ ஃபோன்பேவோ பண்ணாங்கன்னா நம்ம கொரியரில் அனுப்பிச்சி விட்றோம். டெய்லி நம்ம கொரியர் போயிட்டு தான், ப்ரொஃபஷனல் கொரியர் டெய்லி இப்போ நம்ம கொரியர் போயிட்டுருக்கோம். ஸோ எந்த ஊருக்குனாலும் நம்ம கொரியரில் அனுப்பிச்சி விட்றோம். கொரியர் போகும்போது ஏதாவது நம்ம செய்யலாம், இது எல்லாமே உங்களுக்கு பபுள்ஸ் கவர் பேக்கிங்கோடு தான் போவோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டேமேஜ் ஆச்சு, ஏதாவது பிரச்சனை ஆச்சுனாலும் அந்த பார்சல்ஸ் நம்ம ரீப்ளேஸ் அனுப்பிச்சி விட்றோம். அதை பற்றி யாரும் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்றபடி எது சேஃபாக தான் போகும் சார், ஃபுல் பபுள்ஸ் கவர் பேக்கிங் தான் போகும். எலக்ட்ரானிக் பொருளுங்கிறதுனால வாங்குறவங்க கேரண்டி வாரண்டிலாம் கண்டிப்பாக சார், 1 இயர் கேரண்டி இருக்குது, லைஃப் டைம் சர்வீஸ் ஃப்ரீயாக இருக்குது. 1 இயருக்கு அப்புறமும் ஏதாவது ப்ராப்ளம் நம்ம பண்ணித்தரோம். மோட்டர் வந்து காப்பர் மோட்டர் மிக்சி மாதிரி தான், மினிமம் 10 இயர்ஸ் கூட அது லைஃப் வரும், ஒன்றுமே ஆகாது. ஸோ எல்லாமே உங்களுக்கு ஏபிஎஸ் பிளாஸ்டிக் பாடிஸு, உங்களுக்கு வந்து ஷாக் ப்ரூஃப்ஸு. ஸோ கேரண்டி எல்லாமே இருக்குது சார் உங்களுக்கு. பவரும் வந்து ஜாஸ்தி கிடையாது, நீங்கள் 2 ஹவர்ஸ் கண்டிப்பாக ரன் பண்ணாவோ ஒரு யூனிட் இருக்கும். பட் 2 ஹவர்ஸ் ரன் பண்ண அவசியம் இல்லை, ஒரு 30 செகண்ட்ஸ் to 1 minute எல்லா ஜூஸஸும் வந்துடும் உங்களுக்கு. எவ்வளோ ஹார்டான இடம் அரைச்சிடும், எவ்வளோ சாஃப்டான இடமும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. ஓகே கைஸ், எல்லாத்தையும் பார்த்துருந்துருப்பீங்க. இங்கே இருக்கிற ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பியூராக ஜூஸாக எடுத்து எப்படி சூப்பராக குடிக்கலாங்கிறது எல்லாத்தையுமே நம்ம ப்ரோ வந்து காமிச்சிருப்பாரு. இந்த ப்ராடக்ட்டையும் உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பார், எந்த அளவுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தர போகிறேங்கிறதையும் சொல்லியிருந்திருப்பார். ஸோ கால் பண்ணி நீங்கள் வாங்குறீங்களோ இல்லையோ ஒன்ஸு கால் பண்ணி விசிட் பண்ணி கேட்டு பாருங்கள். முக்கியமாக உங்களுக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் கூட பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற ஃபேமிலியானங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை எங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது நானுங்கள். தேங்க்யூ சார்.